விகர்ணன் இவன் பாட்டாளி மக்களுக்கு சொந்தக்காரன். எடப்பாடி ஐயா, ஓபிஎஸ் ஐயா, எல்லாமே எங்க தெய்வம். அவங்க சொல்றதுதான் கேட்போம். என் உயிர் உள்ள வரை அம்மா புகையை நினைச்சிருப்போம். எல்லாரும் அம்மா புகையை நினைச்சிருப்போம். அம்மா புகையா தான் இருப்போம். அம்மா எங்க ஐயா ராமதாஸ் ஐயாக்கு இந்த தொகுதி நாங்கள் ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம். முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ வளர்ச்சி திட்டங்கள் எப்படி இருந்தது? நாடு தண்ணி குடிக்கிறது கூட இல்லை. இங்க இந்த இவரு ஈஸ்வரப்ப மறுபடியும் சீட்டு கொடுத்தது டிஎம்கேல. இதே வேற யாரும் கொடுத்தா கூட வாய்ப்பு சொல்லலாம். நீ லாஸ்ட் டைம் என்ன பண்ண ஊருக்காக? எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த நன்றி சொல்றது கூட வரல. வீட்டு கூட 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தந்தது எடப்பாடி ஐயா தான். எல்லாமே அள்ளி அள்ளி குத்துக்கிறாரு. திமுக ஆட்சியில விட இப்ப ஏடிஎம்கே ஆட்சியில மின்வெட்டு ஜாஸ்தியா இருக்குதா? கரண்ட் ஆஃப் பண்றாங்களா அடிக்கடி? இல்லையே. திமுக ஆட்சியில? திமுக ஆட்சியில அவன் வித்து விடுறான் கரண்ட. இங்க கிடையாது, 24 மணி நேரம் கரண்ட்டுங்க. இப்போ 1000 ரூபா மகளிருக்கு 1500 2000 ரூபா தரேன்றாங்க. 1500 ரூபா 2000 ரூபா தரேன்றாங்க. ஓஏபிக்கு 2000 ரூபா அள்ளி குத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ரெட்டலையில் மாம்பாயத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இப்போ இல்லாததுக்கு எங்கள் சின்ன மாம்பாயம் தான். தம்பி நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் பெரிய குண்டினா. இங்கே இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? நாம் அன்புமணி தான். ஓகே, இப்போ ஏடிஎம்கே கூட்டணி அன்புமணி இருக்கிறதுனால நீங்கள் வந்து அன்புமணிக்கு ஓட்டு போடுறேன்றீங்க. இப்போ உங்கள் ஊரில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குங்க? 1000 ஓட்டு இருக்கும். எத்தனை ஓட்டு எப்படி பாமக கிடைக்கும்? ஒரு 700 ஓட்டு கிடைக்கும். நீங்கள் எந்த ஊர்? குக்குந்தி. சின்ன குக்குந்தி. இந்த 1000 ஓட்டில் எவ்வளோ ஓட்டு வந்து இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே கூட்டணி 700 ஓட்டு வருங்க. 750 வருங்க. மீதி 300 ஓட்டு அதை வாங்கி தோன்ற பசங்க. ஆற்காடு தொகுதியில் நீங்கள் குக்குண்டியில் இருக்கிறீங்க, உங்களோட ஓட்டு யாருக்குமா? மாங்காய்க்கு தான். ஏன் மாங்காய்க்கு போடுறீங்க? எங்களுக்கு உதவி செய்கிறாரு, போடுறோம். உங்களுடைய ஓட்டு யாருக்கு, எதுக்காக ஓட்டு போடுவீங்க? நான் பாமகவுக்கு போடுவோம். எதுக்காக பாமக ஓட்டு? அது வந்து ராம்தாஸ் வந்து எவ்வளோ வெள்ளின்னுக்கோசம் 20% ஒதுக்கிறாரு. ஒதுக்குனாங்க, 10% கொடுத்தாங்க. எடப்பாடி மேலே கிடையாது. வெண்ணில வந்து அவர் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு, அதுக்கோசம் தான் பண்ணுவோம். 1200 ஓட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் 700 ஓட்டு தான் கிடைக்குன்றீங்க. மிச்சம் 500 ஓட்டு யாருக்காக போகும்? மிச்சம் டிஎம்கே. டிஎம்கேக்கு அப்போ 500 ஓட்டு போகுமா? ஆ, போகும். எதனால்? எதனால் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இல்லை, அதனால தான். இப்போது உங்கள் யூத் இவ்வளோ பேர் இருக்கீங்க இங்கே. இப்போ இந்த யூத்லாம் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு விழிப்புணர்வு உங்களால் கொடுக்க முடியலையா? நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வரைக்கலாம் ட்ரை பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு பசங்களை இருக்கலாம் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போடுறோம். எடப்பாடியினுடைய ஆட்சி நல்லா இருக்குங்களா? என்ன வளர்ச்சி திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காரு? கடந்து நல்லா பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு. ஜெயலலிதாவோட இவர் மிச்சமாக பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதை சொல்லியாவது நீங்கள் அந்த 500 பேர் ஓட்டு கேட்கலாம் இல்லையா? ஒரு சில்லர் பண்ணுவாங்கண்ணா, மிச்ச பேர்லாம் எதுக்கு தேவையில்லாதுன்ட்டு போயிடுவாங்க. அடிப்படி அவர் வந்து நல்லா செய்கிறாரு நாட்டுக்குடியாக. இவன் ரோடு போடணுன்றான், இவர் அப்பவே போட்டு ரோடு. விவசாயி கடன் போய் சொல்கிறான். இப்போ 1500 ரூபா இது 1000 ரூபா கொடுக்குறேன்ண்ணா. முதலே 1000 ரூபா, இப்போ 1500 ரூபா கொடுக்குறாரு. மற்ற விவசாயி கடன் தள்ளிட்டாங்க, நெக் கடன் தள்ளிட்டாங்க. இன்னும் தேவை. இப்போது யூத்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, வீட்டுக்கு ஒருத்தர் போய் நம்ம பேசினாலே அது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம் இல்லையா? இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் இன்றைக்கி சொல்லிட்டேன், நாளைக்கு சரி பண்ணிடலான்னு. அதுக்கப்புறமா இதை அப்படியே விட்டுருவாங்கண்ணா. நான் ஏடிஎம்கே கிளை செயலாளர். ஆனால் பாமத்துக்கு இளவருக்கு தான் ஓட்டு போடுவோம், எல்லாரும் இளவருக்கு தான் ஓட்டு போடுவோம். 5 வருஷமாக வந்து டிஎம்கே தான் இங்கே ஈஸ்வரப்பன் இருந்திருக்காரு. உங்கள் தொகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு, உங்கள் ஏரியாவுக்கு என்ன செஞ்சுருக்காரு? எதுவும் தெரியலிங்கண்ணா, எதுவும் பண்ணதில்லை. கூட கூட ஏடிஎம்கே தான் வேலை செய்வோம். எனக்கு வாய வச்சது எங்கள் அம்மா தான். எனக்கு ஓஏபி கொடுத்தது என் குடும்ப வாய வச்சு. அடுத்து எடப்பாடியினுடைய ஆட்சி வந்தா, பாமக கூட்டணி ஏடிஎம்கே ஆட்சி வந்தா, தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்? மக்கள் வந்து வளர்ச்சி பாதையில் சொல்லுவாங்க. இவருக்கு அன்புமணிக்கு எதுனா ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அந்த இது வந்து மேலே மேலே போயிடும். எல்லாமே மாமா தான் வரும்பா. இங்கிட்டு பூத்து வாரியாக எண்ணி பார்த்தா கூட மாமா தான்
முன்னணியில் இருக்கோம். அது கோடி கொடுத்த விட தேடி வராது. இவங்க என்னவனோ பண்ணலாம், ஆனால் மாம்பழம் தான். எடப்பாடி இருப்பார் ஏடிஎம்கே கூட்டணி தான் பலமாக பெறும், பலமாக பெறும். பாட்டாளிகளின் பிள்ளைகளும் கலெக்டராக, மருத்துவராக, விஞ்ஞானியாக 10.5% இடஒதுக்கீடு பெற்று தந்து அனைவருக்கும் சமூக நீதியை நிலைநாட்டிய சின்னம் மாம்பழம். வாக்களிப்பீர் மாம்பழம் சின்னத்திற்கு. விகர்ணன் இவன் பாட்டாளி மக்களுக்கு சொந்தக்காரன்.